ஓம் நமோ நாராயணாய். ஸ்ரீமதே ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்ம பரபிரமணிய நமக. ஸ்வஸ்திக் டிவி .com வாயிலாக சனிப்பயிற்சியின் பலாபலன்களை பார்த்து கொண்டிருக்கும் மிதுன ராசி அன்பர்கள் அத்தனை பேரையும் அடியேன் நமஸ்கரிக்கிறேன். மிதுன ராசிக்காராளுக்கு இந்த சனீஸ்வர பகவான் என்ன செய்ய போறார், சாதனையை தருவாரா அனுபவத்தை தருவாரா, இந்த சனீஸ்வர பகவான் நல்லதை செய்வாரா? காரணம், இத்தனை நாள் ஏழில் இருந்தார், அது கண்டச்சனி. காலபுருஷ விதி தத்துவப்படி மூன்றாவது ராசியான மிதுன ராசிக்காராளுக்கு பகவான் அட்டமத்துக்கு போறார். அட்டமச்சதுன்னா எல்லாம் அஞ்சும் ஒடுங்கும்பா, பயந்து நடுங்குவா. எட்டுல சனி வந்து கொடுத்தே என்ன செய்யறது, என்ன நடக்குமோ அப்படின்னு ஒரு பயம் ஒரு சிலருக்கு இருந்தாலும் பரவாயில்ல. மற்ற கிரகம்லாம் இருக்க, நாம் எப்போவுமே சனி பெயர்ச்சியை பார்ப்போம், குரு பெயர்ச்சியை பார்ப்போம், ராகு கேது பெயர்ச்சியை பார்ப்போம். இந்த சனீஸ்வர பகவானாகிய சனி ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர். 27/12/2020 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தான் கிருத்திக நட்சத்திரம். அதுக்கும் சுவாமி, கிருத்திகைக்கும் சூரியன் தான் சுவாமி. உத்திராட நட்சத்திரத்தில் பிரவேசம் பண்ண போறார், பிரவேசிக்கிறார். 27/12/2020 அதிகாலை 5:22 பகவான் தனுர்ராசியிலேருந்து மகர ராசிக்கு போறார், தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போறார். 30 வருஷத்துக்கு பிறகு சொந்த வீட்டுக்கு போறார். சில பேர் நீண்ட நாளாக காணா போயிடுவா, 12 வருஷத்துக்கு மேலே போனாலே திதி கொடுக்கலாம்பா, ஆள் அப்கான் திதியை கொடுத்துட வேண்டியதாம்பா. ஆனால் பகவான் 30 வருஷத்துக்கு பிறகு தன்னுடைய சொந்த வீட்டுக்கு மகரத்துக்கு போகிறார். 16/1/2023 மாலை 6:05 பகவான் கும்பராசிக்கு போகிறார். இடைப்பட்ட காலத்தில் என்ன செய்ய போகிறார், இதை நாம் இப்போ பார்க்க போகிறோம். 27/12/2020 சனி பெயர்ச்சி காலை 5:22 கிருத்திகை நட்சத்திரத்தில் அன்றைய தினம் திரயோதசி திதியில் சித்த அமிர்த யோகத்தில் அன்றைய தினமே பிரதோஷ காலம். எவ்வளோ ஒரு அற்புதம் பாருங்க. மறக்காமல் சிவபெருமானுடைய சன்னதிக்கு போய் நந்தீஸ்வர பகவானை சேவிச்சுட்டு வாங்க, கஷ்டங்கள் விலகும். பகவான் அட்டமத்துக்கு போகிறார். காலபுருஷ விதி தத்துவப்படி மூன்றாவது ராசி கோண ராசி, மிதுனம் கோணம். பல துன்பங்களை அனுபவிச்சாச்சு கடந்த 2.5 வருஷமா, போராடி பார்த்தாச்சு ஒன்றும் முடியல. இப்போ ஒரு சிறு போராட்டம் வந்து சேர்றது, பகவான் அட்டமத்துக்கு போறார். சனீஸ்வர பகவானுக்கு ஸ்தான பலம் உண்டு, சனி பகவானுக்கு ஸ்தான பலம் உண்டு. அவர் மூன்றாம் இடத்தில் இருப்பது நல்லது, உட்கார்ந்துக்கிறார். 6 இருப்பது நல்லது, 5 இருப்பது நல்லது, 3, 5, 6, 9, 10, 11 இது ஸ்தான பலம். இதை தவிர அவர் எங்கே இருந்தாலும் சிறு குழப்பம் வரத்தான் செய்யும், பயப்படக்கூடாது, எல்லாம் பகவான் பார்த்துக்கிறார். மிதுன ராசிக்காராளுக்கு அட்டமத்துக்கு போகிறார். அதே நேரத்தில் குரு பகவான் இத்தனை நாள் 7 இருந்தார் தனுஷில், அவரும் 8 நீச்சகதியில் நிற்கிறார். மிதுன ராசிக்காராளுக்கு குரு பகவான் கெடுவது நல்லது, இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்கணும். பெரிய கிரகங்கள் எங்கே உட்கார்ந்துருக்கா, எப்படி பார்க்குறா. குரு பகவான் 5ஆம் பார்வையாக என்ன பண்ணுறார், மிதுன ராசிக்காராளுக்கு லாபத்தை பார்க்கிறார். இது ரொம்ப பெரிய விசேஷம், ஒரு சிறப்பான நிலைன்னு நாம் எடுத்துக்கலாம். 7ஆம் பார்வையாக இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான விஷயம். இந்த ஒரு நல்ல விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கணும். இவருடைய பார்வை என்ன அப்படின்னு நாம் பார்க்கணும். குரு பகவானுடைய பார்வை
காலபுருஷ விதி தத்துவப்படி மூணா ராசியான மிதன ராசிக்கார ஆளுக்கு குரு பகவான் அவ்வளவு சட்டுன்னு நல்லதை செய்ய மாட்டார். இருந்தாலும் பரவாயில்ல, இறைவன் இருக்கார், அது நல்லதே நமக்கு நடக்கணும், நல்லதே கிடைக்கும். இது ஒரு பெரிய நல்ல விசேஷம். மிதுன ராசி கோண ராசி இது ஒரு புறம் இருக்க, அவர் விரயத்தை பார்க்கிறார், பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறார். மிதுன ராசிக்காராளுக்கு குரு பகவான் விரயத்தை பார்க்கிறார். ஐந்தாம் பார்வையாக பன்னெண்டாம் இடத்தை பார்க்கிறார். ஏழாம் பார்வையாக இரண்டாம் இடத்தை தனஸ்தானத்தை பார்க்கிறார். ஒன்பதாம் பார்வையாக சுகத்தை பார்க்கிறார். சனி பகவானுக்கு ஏழாம் பார்வை உண்டு, இதை நம்ம அவசியம் தெரிஞ்சுக்கணும். சனீஸ்வர பகவானுக்கு ஏழாம் பார்வை உண்டு. அப்போ அந்த சனீஸ்வர பகவான் காலபுருஷ விதி தத்துவப்படி மூணாவது ராசியை கொண்ட மிதுன ராசிக்காராளுக்கு அவர் தனத்தை பார்க்கிறார். தனஸ்தானம் என்பது முன்னோர்கள் தருவதும் நாம உழைச்சி சம்பாதிக்கிறதும் தனம்னு பேர். அந்த இடத்த சனி பகவான் பார்க்கறது பார்த்த இடம் பால். அப்போ கொஞ்சம் விரயமும் சிறு தடுமாற்றமும் மன அமைதியற்ற நிலையும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும். அது படிப்படியாக சரியாக போகும். தனஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறார். இது ஒரு புறம் இருக்க, ராகு கேது என்ன செய்கிறார் இதை நாம் பார்க்கணும். ராகு பகவான் பன்னெண்டாம் இடத்துல, அவர் ரிஷபத்தில் உச்சமாகி உட்கார்ந்திருக்கார். கேது பகவான் ஆறில் நிற்கிறார். அவர் ஒன்பதாம் பார்வையாக ரெண்டாம் இடத்தை பார்க்கிறார். கேது பகவானுக்கு ஞான பார்வை உண்டு. பதினொன்றாம் பார்வையாக சுகத்தை பார்க்கிறார். குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்கிறார். கேது பகவான் பதினொன்றாம் பார்வையாக நாலாம் இடத்தை பார்க்கிறார். இதெல்லாம் ஒரு நல்ல விசேஷமான பார்வை. சனி பகவான் மட்டும்தான் பார்த்த இடம் பால். பயப்பட வேண்டாம், அட்டமத்தில் வந்துட்டாலேன்னு சொல்லிட்டு நாம் அவஸ்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய அனுபவங்களை தருவார். உறவு முறைகளில் சொந்த அண்ணா தம்பி ஒரே ஆற்றுல இருப்பா, சண்டை போட்டுப்பான். கல்யாணம் ஆகிறவர்களும் சண்டை இல்லை, கல்யாணம் ஆனவன சண்டை. காரணம், வந்தவா ரெண்டு பேருக்கும் சண்டை. இவா ஆத்துக்காரையும் ஒத்து போகிறதில்லை, அவள் ஆத்துக்காராலும் ஒத்து போகிறதில்லை. இப்படி வீட்டுக்காராம்மா ரெண்டு பேருக்கும் சண்டை. அம்பியுடைய ஆம்படையாலும் சண்டை, அண்ணாவுடைய ஆம்படையாலும் சண்டை. இது வந்து ஒரு பெரிய கலவரமாக இருக்கும். இது மிதுன ராசிக்காராலும் இதிலெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் அதிகமாக பாதிக்கப்படுறது யாதுன்னா குழந்தைங்க. குழந்தைகளுக்காக நாம் எப்போவுமே எதையுமே விட்டு கொடுத்து வாழணும், உண்மையாக இருக்கணும். இது மிதுன ராசியில் பார்த்தாக்கா ஒரு சிலர் நிறைய உண்மையை மறைச்சி இருப்பா. உண்மையை மறைக்கிறதுனா என்ன, கொஞ்சம் அப்படி எடுத்து போட்டு போய் சொல்கிறது. இப்படி ஒரு சிலர் இருப்பா. இது போல் அந்த அட்டமத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால நாம் எதுலையுமே கொஞ்சம் அவசரப்படாமல் இருக்கிறது நல்லது. இதற்கு நம்ம என்ன செய்கிறது, பகவான் அட்டமத்தில் வந்துட்டாரே நம்ம என்ன செய்கிறது, பயப்படவே வேண்டாம். பசுக்களுக்கு தாராளமாக உணவு தாங்கும் இந்த காலகட்டத்தில். 27/12/2020 முதல் 16/1/2023 முடிய சனி பெயர்ச்சியின் ஆதிக்க பலம். அவர் அட்டமத்தில் போய் உட்கார்ந்துருக்கார், நீச்சம் பெற்ற குருவோடு நிற்கிறார். இதெல்லாம் நல்ல விஷயந்தான். ஏழிலிருந்து கண்டச்சனியாக இருந்ததை விட அது அட்டமத்தில் போகிறது ரொம்ப விசேஷம். காரணம், சனீஸ்வர பகவானுக்கு புதன் பகவான் நட்பு கிரகம். அவர் ஒன்றும் பெருசாக பாதிக்க மாட்டார், கொஞ்சம் கொஞ்சம் அப்படி தடுமாறத்தான் செய்யும், நிதானம் இல்லாமல் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது நன்மைக்கே, பயப்பட வேண்டியில்லை. தெளிவான முடிவை எடுக்கலாம். சொந்த தொழில் பண்ணுறவாளுக்கு சிறப்பான நேரம்னு சொல்லலாம். கொஞ்சம் சிறு தாமதப்படும், கடன் கேட்ட இடத்துல கொஞ்சம் தாமதமாக வரும். சனீஸ்வர பகவான் வேகமாக தரமாட்டாரே, மெதுவாக தான் தருவார், நிதானமாக தருவார். தந்துட்டா திரும்ப அதை எடுத்துக்க மாட்டார். இதுதான் அழியாத சொத்து.
ஆயுளில் பங்கம் உண்டாகும்னு சொல்லுவா. அதெல்லாம் கிடையாது, பயப்பட வேண்டாம். அட்டமத்தில் சனி வந்துட்டாலே நமக்கு ஆபத்தை வச்சு. ஆபத்து எங்கே இல்லை? வண்டி வாகனங்களில் ஓட்டிகிட்டு போகிறோம், நம்ம கவனமாக ஓட்டலைன்னா எழுத்தாப்பில் வர்றவா கொண்டு வந்து முட்டிடுவாளும். நாம தான் கவனமாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். மிதுன ராசி, கோண ராசி, மனம் கொஞ்சம் சபலப்படும், சபல புத்தி வரும். ஒரு சிலருக்கு எதை பார்த்தாலும் ஆசை ஆசையாக தோணும், விபரீத ஆசைன்னு பேர். எதை பார்த்தாலும் ஆசைப்படுறா பார்த்தீங்களா, அது விபரீத ஆசை. சில பேர் பார்த்தாக்கா இதுக்கு மேலேயும் சரீரத்தை சர்வநாசம் பண்ணிப்பான். எப்போ பார்த்தாலும் தீர்த்தம் சாப்பிடுவாள், கலர் கலராக பாட்டிலெல்லாம் ஆற்றுல வாங்கி அடுக்கி வச்சுருப்பாள். இது கொஞ்சம் மேலே நாடுகளில் பார்த்தோம்னா யாரும் தப்பாக எடுத்துக்கப்படாது. ஆற்றுல அந்த ஐஸ் பொட்டி இருக்கும், அந்த ஐஸ் பொட்டியில் பார்த்தோம்னா சமாச்சாரம் உள்ளே இருக்கும். வேலை பார்த்துட்டே இருப்பா, நினைவு பூரா அந்த ஐஸ் பெட்டிலே இருக்கும். எப்போ ஆற்றுக்கு போவோம், எப்போ சமாச்சாரத்தை சாப்பிடுவோம், ஆற்றுல ஒரே சண்டை வரும். ஆற்றுக்கார் இப்படி பண்ணுறாரு, இப்படி செய்கிறாரு, என்ன செய்கிறது? ஒரு சிலர் தானே இந்த தப்பை பண்ணுறா, குழந்தைகள்லாம் என்ன செய்யும், பாதிக்கப்படும். நாம் இதை குற்றமாக சொல்லலை. அட்டமத்தில் சனி இருக்கிறதுனால நாம் தான் எதுலேயுமே கொஞ்சம் ஒதுங்கி நிதானமாக இருக்கணும். நிதானமும் சமாதானமும் அழியாத சொத்து. நிதானமும் சமாதானமும் ஒருத்தருக்கு இருந்துட்டா அவா தான் செல்வந்தன். இந்த அட்டமத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால நம்ம எதுலேயுமே கொஞ்சம் நிதானமாக, கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் காரியங்கள் சித்தியாகும். பகவான் வேற தனத்தை பார்க்குறார், எவ்வளோ பொருள் வந்தாலும் அது விரயமாகிட்டு தானே போகிறது, பத்தில். குருபவான் அட்டமத்தில் இருக்கார், கெட்டவன் கெட்டு போகணும், அவர் கெட்டு போயிட்டார். ஒரு வகையில் நல்லது, ஒரு வகையில் பாதி, இப்படிலாம் இருக்கணும். சிறந்த பரிகாரமாக 16 முறை நதியில் போய் தீர்த்தமாடுங்க, திருநள்ளாறு போங்க. அன்றைய தினமே முடிஞ்சா போங்க, அல்லது சனிப்பெயர்ச்சியை தவிர்த்து 30 நாளுக்குள்ள ஒரு நாள் போகலாம். நல தீர்த்தத்தில் அந்த புஷ்கரணியில் தீர்த்தம் ஆடுங்க, 16 முறை மூழ்கி எலணும். சோப்போ சீயக்காயோ தலையில் எண்ணெயோ வச்சுட்டு குளிக்கப்படாது நதியில் தீர்த்தம் ஆடுறச்ச. பழைய துணிகளை கொண்டு போய் ஆற்றுல போடக்கூடாது, குளத்தில் போடக்கூடாது, நதியில் போடக்கூடாது, சமுத்திரத்தில் போடக்கூடாது. சில பேர் சொல்லுவா பழைய துணியை போட்டால் கஷ்டம் விலகி போயிடணும், கஷ்டம் கூடி போயிடும். 16 முறை மூழ்கி எழணும், அவ்வளோதான், கஷ்டத்தெல்லாம் பாவான்னு பார்த்துப்பார், கஷ்டம் தன்னால் விலகி போயிடும். 16 முறை மூழ்கி எழுறது உத்தமம். நதியில் மூழ்கணும், அல்லது கடல் நீரில் மூழ்கணும், அல்லது நல தீர்த்தத்தில் புஷ்கரணியில் மூழ்கி எழுந்திருக்கணும். இப்படி 16 முறை மூழ்கி எழுந்தால் நமக்கு அட்டமத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ஆபத்தை தரமாட்டார், தைரியமாக இருக்கலாம். ஓடியோ பேரும் 16/1/2023 வரையிலும் நாம் நிதானமாக இருக்கணும், தெளிவாக பேசணும். சில பேர் இந்த கோண ராசியில் பார்த்தா அந்த வாய் கோண கோணலாக பேசுவாள். ஒரு சிலர் என்ன பேசுகிறான்னு அவளுக்கே புரியாது, நல்லா வாய் விட்டு பேசணும், வாய் விட்டு சிரிக்கணும். இந்த மிதுன ராசியில் ஒரு சிலர் உம்முன்னு இருப்பா, பேச மாட்டார். ஒரு சில ஆண்களும் சரி பெண்களும் சரி வாயே திறக்க மாட்டான், என்ன கேட்டாலும் அப்படி ஜாடையில் பதிலை சொல்லுவான். வீட்டுக்கார அம்மா ஜாடையில் பதில் சொன்னால் ஆத்துக்காருக்கு கோபம் வரத்தானே செய்யும், ஆத்துக்கார உம்முன்னு இருந்தால் அந்த அம்மாளுக்கு கோபம் வரத்தானே செய்யும். குழந்தைகள்கிட்ட நல்லா சகஜமாக பேசணும். ஒரு சிலர் அந்த அட்டமத்தில் சனி வந்துருச்சேன்னு ரொம்ப பயந்துன்னு இருப்பா, பயப்படாதீங்க, நல்லா தெளிவாக இருங்க, எல்லாம் பகவான் பார்த்துப்பார். பசுக்களுக்கு பகலில் பச்சை கறிகாயை தாங்கும், 27 பச்சை கறிகாய் இருக்கிறது. அது மட்டுமல்லாது பைரவருக்கு இரவுல அன்னம் தாங்கும். காகம் சனீஸ்வர பகவானுடைய வாகனம், காகத்துக்கு பகலில் அன்னம் கொடுக்கணும். சில பேர் அமாவாசை அன்னைக்கு காகத்தை அழைச்சி அன்னம் சாதிப்பான். பசுக்களுக்கு மறக்காமல் 27 நட்சத்திரம், 27 வகையான பச்சை கறிகாய்களை அவசியம் தாங்கும்.
அகத்திக்கீரையும் தரணும், வாழைக்காயும் தரணும், நெல்லிக்காய் விதையை எடுத்துட்டு தரணும். எல்லாம் காய் 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 காயின்றது. கத்தரிக்காய், முருங்கைக்காய், வாழைக்காய், தேங்காய், மாங்காய், தேங்காயெல்லாம் அப்படி இந்த பல்லை எடுத்து கொடுத்தா நல்லா ஆசையாக சாப்பிடும் பசுக்கள். அவசியம் தாங்களுக்கு வசதி வாய்ப்பு இருக்கிறச்சு இந்த அட்டமச்சனி நடக்குதுன்னு பயப்பட வேண்டாம். ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு ஒரு முறை வாங்கும். பகவான் ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் 16 அடி உயரத்தில் அருள் பாலிக்கிறார். ஏராளமான நிறைய பசுக்கள் இருக்கிறது உங்களுடைய கோவிலில், ஸ்ரீ கலியுக மங்கள லட்சுமி நரசிம்மர் கோவிலில். 16 வருடமாக பசுக்களை பராமரித்து வருகிறோம். நிறைய கோமாதாவுக்கு மாத அமாவாசை தோறும், மறந்து போனவாளுக்கு மாத அமாவாசை. அது மட்டுமல்லாது ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை, மாத அமாவாசைக்கு பசுக்களுக்கு 27 வகையான பச்சை கறிகாய்களை ஒவ்வொரு மாத அமாவாசைக்கும் தரும். அகத்திக்கீரையும் தர்றோம், வாழைக்காயும் தர்றோம். வைகுண்டம் போனவாளுக்கு வாழைக்காய். 5 வகையான சாதம் பண்ணி பசுக்களுக்கு வாழை இலையில வச்சு சாதிக்கிறோம். இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை தாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமா அடியேன் பிரார்த்தனை. மேலை நாடுகளில் உள்ளவாளுக்கெல்லாம் திதி காரியங்கள் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். பசுக்களுக்கு உணவு தாங்கும், எல்லாம் சரியாயிடும். அட்டமச்சனி உங்களை ஒன்றுமே பண்ணாது, எல்லாம் இறைவன் காப்பாற்றுவார். அடியேனுடைய தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வைகுண்டம் போனவாளுடைய பரமிச்ச வருஷ மாதம் தேதியை தந்திருக்கும். அவளுக்கு ஆத்மசாந்தி, உங்களுக்கு மனசாந்தி, உங்களுடைய பெயர் நட்சத்திரம் எல்லாம் தந்துருங்கோ, எல்லாம் பகவான் பார்த்துப்பார். இப்படியாக மிதுன ராசிக்காராளுக்கு இந்த சனி பெயர்ச்சியானது அட்டமத்தில் பகவான் நிற்கிறதுனால, அட்டமத்தில் நின்றால் அரை பலன்னு சொல்லுவார். 48% நாம் மற்ற கிரகத்தின் சுழற்சியெல்லாம் கணக்கிட்டு பார்க்குறச்ச 100% இந்த அட்டமச்சனியானது 48% மட்டுமே நற்பலன்களை சனி பகவான் உங்களுக்கு தர்றார். உங்களுடைய அதிர்ஷ்டங்கள் 1, 2, 4, 8. மிதுன ராசிக்காராளுக்கு இந்த சனி பெயர்ச்சியானது சகல விதமான பிரச்சனைகளும் தீர்க்க வேண்டுமாய் அடியேன் பிரார்த்தனை செய்து கொண்டு அமருகிறேன். ஓம் நமோ நாராயணாய.